வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நியூடி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத அசத்தலான அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10th ஐடிஐ டிப்ளமோ மட்டும் ஏதாச்சும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை, தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு 13 வகையான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலும் வேகன்சி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற எல்லாமே கிளீனாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி தேர்வெல்லாம் படிச்சிருக்கீங்களா? வீட்டிலேருந்தே ஆன்லைனில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்பவே கம்மியான வேலை வந்து பண்ணால் UNACADEMY வந்து பண்ண எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலுமே டீச் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆப் குரிய லிங்க் மற்றும் வெப்சைட் குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாகவே கொடுத்து தரமாக செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தெரியல TB10 இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10% பார்த்தா ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 இயர் பேமெண்ட் பண்ணி அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 மந்த்ஸும், 24 மந்த் பேமெண்ட் பண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட 50% கிட்ட டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணவும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தர TB10 அந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷனாக வந்து போனால் எக்கச்சக்கமான மார்க் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே வந்து பே பண்ணி படிக்கணும் போன எக்கச்சக்கமான ஆஃபர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் தர கோடை யூஸ் பண்ண மறந்துடாங்க. கீழே லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா காயர் போர்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிறுவனம். உங்களுக்கு நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13க்கு மேற்பட்ட போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் எஸ்சி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 35 அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் வந்து அடுத்து வந்து கேட்டிருக்காங்க. இது யூஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் யூஆரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீஸ் கன்செஷனோ எந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே தரமாட்டாங்க. இதுக்கான மினிமம் சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமாக 177,000 வரைக்கும் சம்பளம் வந்து இருக்க போதும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 அப்ளை பண்ண முடியும். இது போக ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கு. அடுத்த ஜாபுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப் வந்து பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அனைவரும் அப்ளை பண்ண வேகன்சி பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1st அல்லது 2nd கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஏதாச்சும் ஒரு டிகிரி இல்லை, 1st அல்லது 2nd கிளாஸ் நீங்கள் முடிச்சிருந்தோம் தரமாக அப்ளை பண்ணலாம். எந்த மாதிரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 28 வரை அப்ளை பண்ண முடியும். அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் வேர்டில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. ஜஸ்ட் நாலேஜ் இருந்தாலே போதும் உங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் கேட்டாங்க அந்த இடத்துல வாங்கி கொடுத்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை உங்களுக்கு. அதிகபட்சமாக உங்களுக்கு 27 வரை அப்ளை பண்ண முடியும். இதுக்கான சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங் 25,500 அதிகபட்சமாக 81 வரையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. மினிமம் 10th பாஸ் பண்ணே போதுமானது. அது மட்டும் அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 100 வேர்ட் பர் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் அதாவது சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 வேர்ட் பர் மினிட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து மெக்கானிக் வந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் KGTE or MGTE சொல்லுவாங்க, அதாவது ஹையர் ஒர்க் ஷாப் மெக்கானிக் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Grade 3 மெக்கானிக் வந்து லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இருந்தால் தரமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஹிந்தி டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி உங்களுக்கு. நீங்கள் 10th முடிச்சுட்டு 30 வேர்ட் பர் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் போதுமான தாராளம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அதோட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வேர்ட் பர் மினிட் டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்மே ஷோரூமில் எதுவும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். அப்புறம் ட்ரைனிங் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா 3 வேகன்சி இருக்குது. நீங்கள் 10th அல்லது ஈக்குவண்டான படிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தால் தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் மிஷின் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் அல்லது ஃபிட்டரில் முடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 15/8/2021. அதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனிவர் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணாலும் போகிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அஸ்டன் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வேகன்சி இருக்குது, அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வேகன்சி இருக்குது. நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அடுத்து கண்டிப்பாக கவர்மெண்ட் நாம்ஸ் படி பண்ண எலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்து 5 வருஷம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அது ஃபஸ்ட்டு மட்டும் செகண்ட் போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் 500 ரூபாயும், 3 to 5 அந்த போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் 400 ரூபாயும், சீரியல் நம்பர் 6 to 13 வரைக்கும் போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் 300 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி அப்புறம் அனைத்து பிரிவை சார்ந்த மாற்று நபர்கள் மற்றும் அனைத்து பிரிவை சார்ந்த பெண்கள் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண கேட்டகரியில் வந்தீங்கன்னா ஆன்லைனில் எஸ்பிஐ கலெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாக கொடுத்தும் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த செஷன் மெத்தட பொறுத்தவரை கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் ஒரு சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ல வருவீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணும்போது ஓபிசி தான் வருவீங்க. ஓபிசியில் வந்தீங்கன்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை தனியாக வாங்குற மாதிரி இருக்கும், வாங்கி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நேர்பில இசை மாதிரி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க. 60 ரூபா செலவாக உங்களுக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். டெஸ்ட் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் வந்து கேட்கும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீட்டாக வந்து கொடுத்துக்கா, ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கம்ப்ளீட்டான டவுல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் லிங்க் ஆகட்டும், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கீழே ஃபஸ்ட் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.